Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்பா அம்மாவுக்கு பயப்படுற பையன் லவ் பண்ணக்கூடாது. இப்படி லவ் பண்ணாலும் அது அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் லவ் பண்ணும். பத்மாவும் இதே சிச்சுவேஷன்ல தான் இருப்பாள். உங்க பேரு பத்மாவதி தானே? என் பேரு என்னன்னு தெரியுமா? ஓ, என் பேரு மோகன். என்னை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு. உங்க கையில மகாலட்சுமி மோதிரமா இருக்காங்க, என் கையில ஸ்ரீனிவாசன் இருக்காரு. ஸ்ரீனிவாசன் எப்பவுமே லக்ஷ்மி கூட தான் இருக்கணும். இந்த மனசுக்கு என்ன ஆச்சு? ஏன் மனசு இப்படி எல்லாம் யோசிக்குது? என்ன பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு, இப்ப போய். ஐயோ, இதெல்லாம் சரியில்லை கடவுளே. ஹலோ ஹலோ பத்மாவதி, ஏதோ டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்றும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்னங்க இருக்கு? உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுதுங்க, நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்க. எனக்கும் அப்படித்தாங்க, உள்ளுக்குள்ள ஒரே டென்ஷன், வெக்கம் எல்லாமே இருக்கு. என்ன, உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நான் எதையும் வெளிக்காட்டிக்கல, உங்க முகம் அதை காட்டி கொடுத்துருச்சு, அவ்வளவுதான். ஏங்க, எனக்கும் இது புதுசு தாங்க, இந்த மாதிரி பொண்ணு பாக்குறது, தனியா பேசுறது. என்ன பண்றது, எல்லாம் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க, நாம என்ன பண்ண முடியும்? ஓகே, சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. இந்த வெக்கம் டென்ஷன் எல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமா? இதுவரைக்கும் எவ்வளவோ சம்பந்தம் வந்து போயிருச்சு, ஒண்ணு கூட கூடி வரல. இப்போ இந்த சம்பந்தம் தானா கூடி வந்திருக்கு. படிச்ச பையன், ஃபாரின் மாப்பிள, நல்ல இடம், குணமா இருக்கான், வெளிப்படையா பேசுறான். இந்த சம்பந்தம் மட்டும் கூடி வந்துச்சுன்னா கடவுளே, நான் உன்கிட்ட இனிமே ஒண்ணுமே கேட்க மாட்டேன், என் மனசே நிறைஞ்சிரும். அக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, சரியா? யார் பண்ண பாவத்தை யார் சுமக்கிறது? அக்கா, ராஜு கொஞ்சம் அமைதியாயிர.
என்ன எல்லாம் கூடி நின்று மேலேயே பார்த்துட்டு இருக்கானுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ராஜி, என்ன எல்லார் முகத்திலயும் ஒரே கலவரமா இருக்கு? எல்லாரும் மோட்டு வலையே பார்த்து நிக்கிறீங்க, என்ன விஷயம்? ஐயோ, இவர் எப்ப வந்தாரு? இந்த ஆளுக்கு இப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியல. பத்மாவை பொண்ணு பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரும் மேல லைப்ரரியில பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் ராஜு கால சுடு தண்ணி ஊத்தி சுத்திட்டு இருக்கிறான். ஏண்டா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? என்கிட்ட இது ஏண்டா முன்கூட்டியே சொல்லல? இந்த வீட்டுல நான் ஒரு பெரிய மனுஷன், அந்த மட்டு மரியாதையே கிடையாது உங்களுக்கு எல்லாம். ஆமா அண்ணி, எங்க சித்தப்பா? அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓ, இந்த வீட்டோட மூத்தவங்க, இந்த குடும்பத்தோட தலைவி, அவங்களுக்கே சொல்லாம பொண்ணு பாக்குற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்க. சித்தப்பா ஏன் கத்துறீங்க? அவங்க மேல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, நாங்க பேசுறது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? சித்தப்பா, பையன் சொல்லாம கொல்லாம திடுத்துப்புன்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாரு. ஜெயந்தியும் அண்ணியும் எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நாங்களும் மால்ல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டோம். இப்ப என்ன பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காரு? கல்யாணம் ஒண்ணு முடியல. இல்ல ஏண்டா, கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் எங்கிட்டே சொல்லுவீங்களா? நல்லா இருக்குடா. சித்தப்பா, பையன் மட்டும்தான் வந்திருக்கான், அவன் கூட யாரும் வரல. ஓ, இதுல இது வேறையா? ஏற்கனவே வந்த மாப்பிள்ள சீனிவாச அம்மா முந்தானே புடிச்சுக்கிட்டே தெரிஞ்சான். இவன் அம்மா அப்பாவெல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்கான். நல்லா சம்பந்தம் பாத்துருக்கீங்கடா. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு என்ன? உங்க பொண்ணிய தாரவாத்து கொடுக்க போறீங்க? போன தடவை மாதிரி தாத்தா மேல சத்தியம் பண்ணி ரகல பண்ணணும்னு நினைச்சீங்க? நான் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நடக்காது. ஒழுங்கா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க, மரியாதையை காப்பாத்திக்கோங்க. இல்ல ஓகே, எனக்கும் நிறைய வேலை இருக்குப்பா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வரேன். நீங்க இதெல்லாம் முடிச்ச அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்புங்க. வரட்டுமா? என்னது, வாய திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஷோ அண்ணி, உங்களுக்கு அந்த ஸ்ரீனிவாசனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணி. பத்மா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? பத்மா, எல்லாருக்கும் தனக்கு வரப்போற ஒய்ஃப் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி ஒரு ட்ரீம் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் அது இருக்கு. நீங்களும் என் மைண்ட்ல இருக்கிற அந்த ட்ரீம் கேர்ள் மாதிரியே தான் இருக்கீங்க. அமைதியா, அடக்க ஒடுக்கமா, எல்லாத்துக்கும் மேல அழகா இருக்கீங்க. இவையே இப்படி பேசுறான், இந்த மாதிரி பேசினா எந்த பொண்ணா இருந்தாலும் கரைஞ்சிடுவாங்களே. ஹலோ, நீ ரொம்ப நல்லவனாதான் இருக்க, பார்க்க ஸ்மார்ட்டாகவும் இருக்க, ஆனால் என்ன பண்ணுறது? நீ மட்டும் ஸ்ரீனிவாசனுக்கு முன்னாடி வந்திருந்தா இந்நேரம் நீ என் பத்மா அன்னைக்கு மாப்பிள்ளையாக இருப்பேன். ஆனால் இப்போ கதையே வேற. இப்போ என்ன பண்ண முடியும்? உன் டைம் இப்படி பேடாக இருக்க. பத்மாவதி அண்ணி மனசில் ஸ்ரீனிவாசன் தான் இருக்கார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.